வார்த்தெடுத்து தன்மானம் காத்து தலைமிருந்து நிற்க அன்பு என்னும் அமுத சுரபி ஏந்தி தமிழ்நாடு காத்து சீர்பணியாற்றி வரும் அதிகாரிகளை பதக்கங்கள் வழங்கி கௌரவிக்கும் இவ்வினிய அழகிய அணிவகுப்பு விழாவில் தமிழ்நாடு பேரிடர் மீட்பு படையணி, தமிழ்நாடு கமாண்டோ அணி, தமிழ்நாடு பெண் காவல் அணி, கடலோர காவல் படையணி, நீலகிரி அணி என 5 அணிகளுடன் கொடி அணிவகுப்பும் இன்னும் சில மணித்துளிகளில் நம் கண்முன்னே வீறு நடையிட இருக்கிறார்கள். நாடு காக்க, நகர் காக்க, ஊர் காக்க, ஒற்றை மனிதனை காக்க, மொத்தத்தில் மனித குலம் காக்க, இதோ நம் முன்னால் காவல் படையினர் தயார் நிலையில் நிற்கும் நம் காவல் படையினரை காணலாம். வெயிலோ புயல் மழையோ காற்றோ நெருப்போ இரவோ பகலோ என எல்லா நிலையிலும் என் கடன் பணி செய்து கிடப்பதே என்னும் வைர வரிகளை. காவல்துறையில் சிறப்பாக பணியாற்றிய காவலர்களுக்கு பதக்கம் வழங்கும் விழா சென்னை எழும்பூரில் இருக்கக்கூடிய ராஜரத்ன மைதானத்தில் நடைபெற்று வருகிறது. இதில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பங்கேற்றுள்ளார். மேலும் கூடுதல் விவரம் செய்த ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ரம்குமார். சென்னை ராஜரத்ன மைதானத்தில் நடைபெறக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் சிறப்பாக தமிழக காவல்துறையில் சிறப்பாக பணியாற்றிய காவலர்களுக்கு இந்திய குடியரசுத் தலைவர் பதக்கம் மற்றும் மத்திய உள்துறை அமைச்சர் பதக்கம், தமிழ்நாடு முதலமைச்சர் பதக்கம் உள்ளிட்ட பதக்கங்களை தமிழக முதலமைச்சர் இன்னும் சற்று நேரத்தில் தேர்வு செய்யப்பட்ட அந்த காவலர்களுக்கு வழங்க உள்ளார். இந்த பதக்கங்களை பொறுத்த வரைக்குமே, இந்திய குடியரசுத் தலைவர் பதக்கங்களை பொறுத்த வரைக்குமே, வீர தீர செயல்கள் புரிந்த காவலர்கள் மற்றும் சிறப்பாக பணியாற்றிய காவலர்கள், அதே போல மத்திய உள்துறை அமைச்சர் பதக்கங்கள், தமிழ்நாடு முதலமைச்சர் பதக்கங்கள் உள்ளிட்டவை வழங்கப்பட இருக்கின்றன. இந்த பதக்கங்களை பொறுத்த வரைக்கும் 475 காவலர்களுக்கு இந்த பதக்கங்கள் வழங்கப்பட இருக்கிறது. காவல்துறை, ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்புத்துறை, தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை, சிறை மற்றும் சீர்திருத்த பணிகள் துறை, ஊர்காவல் மற்றும் குடிமைப்பணி பாதுகாப்பு படை மற்றும் தடை அறிவியல் துறையினருக்கு இந்த பதக்கங்கள் வழங்கப்படுகின்றன. சிறப்பாக அவரவர் துறையில் பணியாற்றியவர்களுக்கு முதலமைச்சர் இந்த பதக்கங்களை வழங்கி அவர் சிறப்பை ஆற்றுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. மற்றும் 475 காவலர்களுக்கு இந்த பதக்கங்கள் என்பது வழங்கப்படுகிறது. முன்னதாக காவலர்கள் அணிவகுப்பை முதலமைச்சர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த காட்சிகளை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட ஊர்காவல் படை, பெண் காவல் படை, நீலகிரி படை உள்ளிட்ட 5 படைகள் பங்கேற்றிருக்கக்கூடிய இந்த அணிவகுப்பை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பார்வையிட்டு வருகிறார். அதனைத் தொடர்ந்து அவர்கள் அணிவகுப்பு மரியாதையும் அவர் ஏற்க உள்ளார். இந்த விழாவை பொறுத்த வரைக்கும் அமைச்சர்கள் கே என் நேரு, துரைமுருகன் உள்ளிட்டோர் பங்கேற்றிருக்கிறார்கள். அதே போல தமிழக DGP சங்கர் ஜிவால் மற்றும் சென்னை மாநகர காவல் ஆணையர் அருண் உள்ளிட்டோரும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் சிறப்புரை வழங்குவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. ராஜேஷ், முதலமைச்சர் பதக்கத்திற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள காவலர்கள் யார் யார், அவர்கள் பற்றிய விவரங்களை பதிவு செய்யலாம். கிட்டத்தட்ட 475 பேர் இந்த பதக்கங்களுக்காக தேர்வு. காவலர்கள் தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் பல்வேறு காவலர்கள் அறிவிக்கப்பட்டிருந்தார்கள். பதக்கங்களுக்காக, இந்திய குடியரசுத் தலைவர் பதக்கங்களுக்காக அறிவிக்கப்பட்டிருந்தார்கள். அதன்படி இந்த பதக்கங்கள் வழங்கப்படுகின்றன. 475 காவலர்களுக்கு இந்த பதக்கங்கள் என்பது வழங்கப்பட உள்ள நிலை. கிட்டத்தட்ட 21 காவலர்கள் இதுக்காக தேர்வுபட்டு, அதாவது குடியரசுத் தலைவர் பதக்கங்களுக்காக தமிழகத்திலிருந்து தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதனை பொறுத்த வரைக்குமே தமிழக குடிமை பாதுகாப்பு மற்றும் ஊர்காவல் படையின் தலைவராக இருக்கக்கூடிய தலைமை இயக்குனர் வன்னிய பெருமாள், தாம்பரம் காவல் ஆணையராக இருக்கக்கூடிய அபின் தினேஷ் மேகர், சென்னை கூடுதல் ஆணையராக இருக்கக்கூடிய கண்ணன் உட்பட 23 அதிகாரிகள் குடியரசுத் தலைவர் பதக்கங்களை பெற இருக்கிறார்கள். இதே போல பல்வேறு பணிகளில், பல்வேறு துறைகளில் சிறப்பாக பணியாற்றிய காவலர்களுக்கு இந்த பதக்கங்கள் என்பது வழங்கப்பட இருக்கிறது. அதே மாதிரி இந்த பதக்கங்களை பொறுத்த வரைக்கும் குடியரசுத் தலைவரின் வீர தீர செயலுக்கான பதக்கம், வீர செயல் பதக்கம், தகைசால் பதக்கம், மெச்சத்தக்க பணிக்கான பதக்கம் ஆகிய 4 பிரிவுகளில் இந்த பதக்கங்கள் என்பது ஆண்டுக்கு 2 வழங்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் தான் கடந்த அறிவிக்கப்பட்டிருந்தது. மத்திய உள்துறை அமைச்சகத்தால் யாரெல்லாம் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள் தமிழகத்திலிருந்து என்றெல்லாம் அறிவிப்புகள் வெளியாகி இருந்தது. அந்த வகையில் தான் தற்பொழுது அறிவிக்கப்பட்டவர்களுக்கு
முதலமைச்சர், தமிழக முதலமைச்சர் இந்த பதவியிலே பதக்கங்களை வழங்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் இன்னும் பார்த்து இருக்கிறோம். இந்த பதக்கங்களை பொறுத்தவரைக்கும் தகழ்சால் பணிக்காக தமிழக குடிமை பாதுகாப்பு மற்றும் ஊர்காவல் படை தலைமை இயக்குநராக இருக்கக்கூடிய வன்னியப்பெருமாளுக்கு வழங்கப்பட்டது. அதே மாதிரி தாம்பரம் காவல் கூடுதல் ஆணையராக இருக்கக்கூடிய அபிந்தினேஷ் உள்ளிட்டவர்களுக்கும் இந்த பதக்கங்கள் வழங்கப்பட இருக்கிறது. அதே மாதிரி தெற்கு மண்டல ஐஜியாக இருக்கக்கூடிய ஏஜி பாபு உள்ளிட்டோர், தொழில்நுட்ப பிரிவு ஆகியோருக்கும் இந்த பதக்கங்கள் என்பது வழங்கப்பட இருக்கிறது. ராஜேஷ், தகவலுக்கு நன்றி. Information. In fact, it's a beautiful portrayal of discipline, unity, harmony and grit. And every step taken is a statement of sheer determination and dedication of each platoon. And now, the moment we all have been waiting for. Every day, every action and every service rendered by the police personnel to the society is selfless and unconditional. The marks the surreal attachment of the men adorned in khaki to the country and countrymen. சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம், நித்தம் நடையும் நடைப்பழக்கம், நட்பும் தொயையும் கொடைப்பழக்கம், பிறப்பிக்குணம் என்னும் பாடல் மொழிக்கேற்ப எடுப்பான நடையும் எதிரிகளை அழிக்கும் படையும் கொண்டு இதோ நம் பாசறை படை வீரர்கள் மிடுக்கு நடையில் கர்ஜித்துக் கொண்டு வருகிறார்கள். Colorful parade team is led by Thirumathi Brinda S. IPS, Deputy Commissioner of Police, Salem City, and Udayakumar IPS, Assistant Superintendent of Police, Sri Paramudur Subdivision, as its 2IC. Now, we have the second platoon, Tamil Nadu Commando Force, which is led by D. Arpudaraj, Sub-Inspector, 5th Battalion. காவல் துறையின் சிறப்பாக பணியாற்றிய காவலர்களுக்கு பதக்கம் வழங்கும் நிகழ்ச்சி சென்னை ராஜரத்ன மைதானத்தில் நடைபெற்று வருகிறது. முதலமைச்சர் முக ஸ்டாலின் கலந்து கொண்டு அணிவகுப்பு மரியாதையை பெற்று வருகிறார். மேலும் கூடுதல் விவரம் செய்த ராகவேந்தர் வழங்க கேட்கலாம். ராகவேந்தர், இந்நிகழ்ச்சி குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். சென்னை ராஜரத்ன மைதானத்தில் நடைபெறக்கூடிய இருக்கக்கூடிய நிகழ்ச்சியில் சிறப்பாக பணியாற்றிய காவலர்களுக்கு இந்திய குடியரசுத் தலைவர் பதக மற்றும் மத்திய உள்துறை அமைச்சர் பதக்கம், தமிழ்நாடு முதலமைச்சர் பழக்கம் உள்ளிட்டவர்களை தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் வழங்கி வருகிறார். இதை மேலும் இந்திய குடியரசுத் தலைவர் பதக்கங்கள் மற்றும் மத்திய உள்துறை அமைச்சர் பதக்கங்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் சார்பாக வழங்கப்படுகிறது. இந்த காவல்துறை மற்றும் ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு துறை, தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை, சிறைகள் மற்றும் சீர்திருத்த பணிகள் துறை, ஊர்காவல் மற்றும் குடிமை பாதுகாப்பு படை, தடய அறிவியல் துறையினருக்கு பதக்கங்கள் வழங்கி முதல்வர் விழா பெருவுரையாற்றி வருகிறார். சிறப்பாக பணியாற்றிய 475 காவலர்களுக்கு பதக்கங்கள் வழங்கப்படுகின்ற காவல்துறையினர் சிறப்பாக அணிவகுப்புகள் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் சாகச நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது. இதில் தற்போது சென்னை மாநகராட்சி மேயர், நாடாளுமன்ற சட்ட உறுப்பினர்கள், உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள் என கலந்து கொண்டு வருகின்றனர். இதில் தமிழகத்தில் 23 பேருக்கு இந்த பதக்கங்கள் வழங்கப்படுவதாக ஏற்கனவே கூறப்பட்டிருக்கு. அதன் அடிப்படையில் தற்போது ஐஜி மற்றும் காவல் உதவி ஆய்வாளர் முதல் காவல் ஐஜி வரைக்கும் இந்த பதக்கங்கள் வழங்கப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதற்கான பணிகள் தற்போது நடைபெற்று வருகிறது. ராகவேந்தர், தகவலுக்கு நன்றி.